வணக்கம் என்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான செட்டிநாட்டு செய்யல ஆட்டு குடல் கறி குழம்பு தாங்க செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை கற்பகம் வீட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நம்ம சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ஏற்கனவே ஆட்டு குடல் வந்து கடையில் கட் பண்ணி கொடுத்துட்டேன் நான் ஒரு ஆறு ஏழு தடவைக்கு மேலே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து சுடுதண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க அதில் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து குடல் களி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல இதை வந்து இது இந்த சுடுதண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வரட்டும் இப்படி நம்ம சேர்க்கும் போது அந்த குடலில் இருக்கிற இருக்கிற கிருமியும் போய்டும் அதில் இருக்க கவிச்சியும் வராது நம்ம சமைக்கும்போது இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹையில வச்சு நல்லா கொதி வரட்டும் கிண்டி விடுங்க இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது வந்து கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த சுடுத நிலை இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்ததும் வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க இது உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க மண்பானை எப்போவுமே வச்ச வேணால் ஆயிலோ இல்லை தண்ணியோ சேர்த்தணும் இல்லை அப்படின்னா வெறிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடாகட்டும் இப்போ ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சோம்பு பொறிஞ்சதும் இது ம இது கூடவே ரோல் பட்டை மூணு சேர்த்துக்கலாம் கறி மசாலா பட்டையில் இது கூட ஃப்ரிஞ்சி ஒன்றும் இப்போ இது நல்லா பொரியட்டும் இது கூட பொறிஞ்சதும் இது கூட ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து நான் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து நல்லா வந்து உரில் நச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம அரைக்காமல் இது மாட்டை நச்சுட்டு சேர்க்கும் போது இன்னும் கறி குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் இது மாட்டேன் நச்சுட்டு சேர்த்துக்குங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை வாடை பொருந்திட்டுக்கு இப்போ வந்து ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துடுங்க அப்போ வந்து நமக்கு வந்து வேகமாக தக்காளி வதங்கிடும் இந்த குழம்புக்கு எந்தளவுக்கு தேவையோ உப்பு அதை இதில் சேர்த்துடுங்க இப்போ நல்லா தக்காளியை வதக்கிடுங்க தக்காளி வதக்கட்டும் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக ஒரு மஞ்சத்தூள் சேர்த்துங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இப்போ நம்ம ஏற்கனவே குடல் வந்து சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்குங்க இப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க அந்த குடலை ஸ்டவ்வில் ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு முக்கால் டேபிள் கரண்டி அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் கரண்டி அளவுக்கு தனியாத்தூள் இந்த மசாலாவையும் நல்லா கிண்டி விடுங்க பச்சை வடை பொருந்தோட்டிக்கு நல்லா கிண்டிடுங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நான் சேர்த்தேன் அது வீடியோவில் வந்து எடிட் ஆகிடுச்சு அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம வந்து நல்லா மசாலாவும் நல்லா பச்சைவாடை பொருந்திட்டு கிண்டியாச்சு இப்போ நம்ம தே இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வேகணும் அதுக்கு வந்து தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்க்கணும் இப்போ நீங்கள் இது வந்து குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா இதே மெத்தட் தான் தண்ணி வந்து ஆனால் குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து கடையில் வைக்கும்போது இது வந்து தண்ணி நல்லா இழுத்துக்கும் ரொம்ப நேரம் ஆகும் வேகத்துக்கு அதனால் எக்ஸ்ட்ராவே நம்ம வைக்கணும் இப்போ தண்ணி வந்து நல்லா நிறையவே வச்சாச்சு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ மூடிட்டு சிம்மில் வச்சிடுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகும் வேகத்துக்கு நம்ம வந்து மண்பானையில் செய்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால குக்கரில் வைக்காமல் இப்படி செய்கிறோம் இப்போ ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா வெந்திருக்கோம் நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க கடைசியாக அவ்வளோதாங்க சூப்பரான குடல் கறி குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி